கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, முறுமுறுக்காதிருங்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். 1 கொரிந்தியர் 10:10. ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு பெரிய மலையோடு கோபித்து கொண்டு ஒரு சிறு மண்கட்டி கீழே உருண்டு வந்ததாம். அங்கே ஒரு இலை நான் மரத்தோடு இருக்க மாட்டேன் என்று முறுமுறுத்து கொண்டு பிரிந்து வந்திருப்பதை கண்டது. ரெண்டு பேரும் இணைப்பிரியாத நண்பர்களாகிவிட்டனர். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் பெரிய காற்று வீசியது. இலை காற்றில் பறக்க ஆரம்பித்தது. ஐயோ, நண்பன் காற்று நம்மை பிரிக்கக்கூடாதே என்று சொல்லி மண்கட்டி இலையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. சில நாட்கள் கழித்தது. மண்கட்டி தனக்கு மிகுந்த பாதுகாப்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கும்போது ஒரு மழை பெய்ய ஆரம்பித்தது. மண்கட்டி கரைய ஆரம்பித்தது. எனவே இலைக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. எழுந்து குடை போல மண்கட்டியின் மேல் அமர்ந்தது. மண்கட்டி கரைவதை தடுத்தது. அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு பெரிய புயலும் மழையும் சேர்ந்து வந்தது. இலையை காற்று உயர தூக்கி கொண்டு போய் சிதைத்தது. மண்கட்டியும் கரைந்து போனது. ஆம் பிரியமானவர்களே, தனது நிலையிலிருந்து முறுமுறுத்து விழுபவர்களின் நிலை இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு நெருக்கங்கள், சோதனைகள் ஏற்படும் போது நம்மில் அநேகரும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நமது நிலையை மறந்து நாம் தேவனை விட்டு தூரமாக சென்று விடுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவற்றின் விளைவிலிருந்தும் கிருபையாய் மீட்டு ரட்சித்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நமது தேவனாக நமது எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று நாம் நம்பிக்கையற்றவர்களாய் முறுமுறுத்து வாழ்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வாக்களிக்கப்பட்ட கானானை நோக்கி செல்கின்றனர். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக அநேக நேரம் முறுமுறுக்கின்றனர். அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டனர். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் முறுமுறுக்காது இருக்க வேண்டும். ஏனென்றால் இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா முறுமுறுப்புகளும் அவிசுவாசத்தின் வெளிப்பாடே. மாம்ச சிந்தை மேலோங்கும்போது அது தேவனுக்கு விரோதமான பகையாக மாறுகிறது. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நமது குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நாம் முழு நிச்சயமாய் உணராமல், நாம் முறுமுறுத்து தேவனுடைய நன்மையை காணாமல் பல நன்மைகளை இழந்து விடுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் முறுமுறுப்பதை விட்டுவிடுவோம். எந்த இடத்தில் ஆண்டவர் நம்மை வைத்து அழகு பார்க்கிறாரோ அந்த இடத்தில் நாம் நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று. ஆம், நாம் கர்த்தரில் நிலைத்திருப்போம். அவர் மீது நாம் விசுவாசம் கொள்வோம். முறுமுறுக்காமல் நாம் முழு நிச்சயத்தோடு அவரிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கும்போது நாம் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அநேக நேரம் ஆண்டவரே எங்களது நிலைமையில் நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்பா. ஆனால் நீர் அதை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறீர் சப்பா. சங்காரக்காரனாலே அழிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. அப்படியாக நாங்கள் முறுமுறுத்து உமது நன்மையை நாங்கள் விட்டு பின்வாங்கி செல்லாதபடி உம்மில் விசுவாசத்தோடு நிலைத்திருக்கவும் அதிக கனிகளை கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தரலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.